மறக்காம வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்படி லைக் ஷேர் பண்ணீங்கன்னு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு சொந்தமா ஒரு போக்கேமான் கிடைக்கும். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி கேம் ப்ளே வீடியோ. ஓகேங்க, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு நம்ம வந்து கேம் பிளே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏதோ ஜப்பானீஸில் எழுதி வச்சிருக்கானுங்களே என்னன்னு தெரில, பட் கேம் வந்து இங்கிலீஷ் தான், இந்த டைட்டில் மட்டும் ஜப்பானீஸில் இருக்குது. ஓ, ஏதோ ஸ்டேடியம்மு, பட்டாசுலாம் வெடிக்கிறாங்க வானத்தில், யாரா இந்த கிழமை, ஹாய் ஹாய் ஹே அப்படின்னு சீன் போடுறான். ஓகே, டையை கட்டிட்டு என்ன சொல்கிறேன்னா, வெல்கம், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம், உங்கள் எல்லாரையும் இந்த போக்கேமான உலகத்துக்கு வர வைக்கிறேன். இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னு இயற்கை அப்படின்றது ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா போக்கேமான் நம்ம கூட சேர்ந்து வாழும் அப்படின்றான். சரி, இப்போ அது என்னடா பண்ண சொல்கிற, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொசைட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறான். இந்தாங்க அது யானை வருது, யானை போக்கேமானு. அப்புறம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து, இந்த போக்கேமான் இருக்கனால தான் நம்ம நகரம் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது, போக்கேமான் கீழேயும் இருக்கும் வானத்துலேயும் பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தில் பறக்கிற ரெண்டு காக்காவை காமிக்கிறான். ஓ, எல்லாமே போக்கேமானா, சரி ஓகே. அப்புறம் வந்து யாருக்கெல்லாம் போக்கேமானை பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா போக்கேமானை வளர்க்கலாம், அப்புறம் வந்து காம்படிஷனுக்கும் நீங்கள் கலந்துக்கலாம் அப்படின்றான். அப்புறம் காம்படிஷனுக்கு வராங்க பார்த்தீங்களா, அவங்க தான் போக்கேமான் ட்ரெய்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அக்கில் தூக்குறாங்க, கத்துறாங்க, ஓ ஓ ஓ அப்படி கத்துறாங்க. அப்புறம் வந்து நான் ரொம்ப பேச விரும்பலை, நான் யாருன்னு நானே சொல்லிக்கிறேன், என்னோட பேர் வந்து ரோஸு, இங்கே இருக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற அன்டிஃபிட்டட், ஒரு தடவை கூட தோக்காத ஒரு சாம்பியனோட மேட்ச் இருக்குது. அந்த சாம்பியன் பேர் லியான் அப்படிங்கிறான். யாரும் அந்த சாம்பியனு, இவனை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கூட இதுக்கு தோக்கடிச்சது இல்லையா, ஹீ ஸ்டைலாக இருக்கண்டோ, ஏய் பரவாயில்லையே, இவன் தான் அந்த அன்டிஃபிட்டட் சாம்பியனா. எங்க பின்னாடி பார்த்தீங்களா, ஏதோ ஒரு டிராகன், அது வந்து சேருன்னு ஏதோ ஒரு போக்கேமான் வரும் தெரியுமா, அதை வச்சிருவாங்க பயமுள்ள, அதனால தான் நீ ஜெயிக்கிற. எல்லாரும் கத்துறாங்க, தலைவா அப்படின்னு கத்துறாங்க. ஓ, இவன் ஃபேமஸ் போலியே. அப்புறம் என்ன சொல்கிறான் வந்து, டேய் நீ இத்தனை தடவை வேணால் ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் என்னை தோக்கடிக்க முடியாது அப்படின்றான். ஓ அப்படியா, உனக்கு தெரியும் நான் இது வரைக்கும் தோத்துதே இல்லைன்னு சொல்லிட்டு, என்னோட போக்கேமான மட்டும் பாரு அப்படின்றான். ஹெய் எங்க போக்கேமான பாருங்களா, அட போய், ஆடியன்ஸ்லாம் அப்படி கத்துறாங்க, தலைவா அப்படின்னு கத்துறானுங்க. எங்க இன்னங்க இவ்வளோ பெருசாயிடுச்சு, வாட் இஸ் திஸ், ஓகே விடிஜி வழங்கும் போக்கேமான் ஸ்வார்ட். எங்க ஆனால் அந்த போக்கேமான் வச்சுருந்தான் பார்த்தீங்களா, எனக்கே அவனை பார்க்கணும்னு தோணுதுடா, எனக்கே அவனை பார்க்கணும்னு தோணுதுடா. ஓகே, ஏதோ ஒரு ஆட்டை காமிக்கிறாங்க, ஆட்டு வந்து குதிச்சுட்டே போகுது, ஏதோ ஒரு பயபல ஓடி வரானே, யாரா அவன், என்ன தம்பி மண்டைனா ப்ளூ கலரில் இருக்குது, யாரா அவன், ஒருவேளை நம்மளா இருக்குமோ, இருக்கலாம் இல்லாமையும் போகலாம், சரி யாரா இருந்தா என்ன. ஓகே, ஏதோ வீட்டுக்குள்ள ஏதோ பையன் உட்காந்து ஃபோன் ஒண்டிட்டு இருக்கான், யாரா இருப்பான், ஏய் ஸ்டைலா இருக்கான்டாடு, இவன் தான் நம்ம நினைக்கிறேன், தம்பி தம்பி நீ தானே நான் சொல்றாடு, இருங்க பாப்போம், ஏதோ ஃபோன் ஒண்டிட்டு இருக்கான். என்னடா பார்த்துருக்க தம்பி, கொஞ்சம் திருப்பி போனே, என்னது எவனோ கத்துறான், ஹலோ ஹலோ அப்படின்னு கத்துறான். யாரு, ஓ இவனா, வெளியே இருந்தாலும் அவங்க, நான்ப்பா வீட்டுக்கேயா புது ஃபோன் வாங்கிட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து கேட்குறான். ஆமாண்டா புது ஃபோன் வாங்கிட்டேன்டா. அப்புறம் நான் சொல்கிறேன்னா வந்து, ஓ நீ வந்து லீயோட மேட்ச் பார்க்குறியா, அதை வந்து இப்போ ஒரு போக்கேமான பெருசாக்கிறான் பார்த்தீங்களா, அந்த மேட்சையா பார்க்குற அப்படின்னு வந்து கேட்குறான். ஸோ அந்த மேட்ச் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது, நீ பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது யாரோ உள்ளே வராங்க. யாருன்னு பார்த்தா ஏதோ சூனிய கறி கிளவி மாதிரி இருக்கே, ஓ இது நம்ம அம்மாவா, சாரி மம்மியே சாரி. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, ஆ ஹாப் வந்துட்டியா, ஓகே இங்கே எதுக்கு தம்பியை வந்த, நான் வீட்டுக்கு கூட சேர்ந்து மேட்ச் பார்க்க வந்திருக்கேன் ஆண்டி அப்படின்னு சொல்கிறான். இன்னைக்கு வேற என் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆடி இருக்கான். ஓ ஏங்க இவன் பிரதரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போக்கேமான் ட்ரெய்னர் போலங்க, எதுவும் மேட்ச் ஆடிட்டு இருக்கான் போல இருக்கு என் பிரதர். அப்புறம் நான் சொல்கிறான் வந்து, விடிஜி உடனே என் கூட வா, என் பிரதர் எப்போ வேணா வரலாம், என் பிரதர் ஒரு பேரு லீ, எங்க அந்த பெரிய போக்கேமான் வச்சிருந்தா பார்த்தீங்களா, அது இவரோட பிரதர் அங்க. ஓ ஓ, அப்புறம் என்ன சொல்கிறான் வந்து, வரும்போது உன் பேக கொண்டு வந்த மறந்துடாது அப்படின்றான். எங்க நம்ம உடனே ஓடிடலாம், ஏன்னா இப்போ அந்த கேம் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பெரிய போக்கேமான் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது கூட வந்து அன்டிஃபிட்டட் சாம்பியனு, அவனோட தம்பிங்க இவன்,
ஐயோ இவன் கூட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் நண்பர்களே. ஓகேங்க, அப்புறமா வீடியோ பாக்குறவங்களாம் மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏங்க நம்ம கிட்ட ஒரு போக்கேமான் இருக்குங்க. என்ன போக்கேமான்றது? ஓ, தூங்க முஞ்சு போக்கேமானா? ஸோ இது வந்து வேஸ்ட் போல இருக்கு. ஓகே, நம்ம அம்மா கிட்ட போய் பேசலாம். மம்மிய, நீ ஒரு டம்மிய. ஐயோ அம்மா, நான் வெளியே போயிட்டு வரட்டோமா? சரி போக்கண்ணா, ஆனால் போகும்போது உன் பேகை மறந்துடாத. உன் ஃப்ரெண்டு உன் பேக்கை கொண்டு வர சொன்னால. ஓகே, இப்போ நம்ம வந்து போகும்போது பேக்கை கொண்டு போகணுமா? ஆமாம், இந்த வீட்டில் முதல்ல பேக் இருக்குதாடா. இதை கட்டை பைய எல்லாம் கோணி போயிருந்தா கூட கொண்டு போவேன். ஒன்றுமே இல்லை போல இருக்கே. அங்கே ஒரு பேக் இருக்கு, அதை எடுக்கலாமா? ஓ, எடுக்க முடியாதா? ஆனால் ஏழே இப்படி பண்ணுறீங்க, ஏதோ ஒரு பேக்கை கொண்டு வாங்கல வெறுப்பேற்றலாம் மயிலாடு. ஓகே வாங்க, அப்படியே போவோம். எதாவது கடைக்கு தான் பார்க்கலாம். ஏதோ ஒரு பேக் இருக்குங்க, இடு இத. ஓகே, இது வந்து நம்ம அப்பாவோட ஓல்டு பேக்கா? என் அப்பனே ஓல்டு தான், அவனுக்கு வேறு ஓல்டு பேக் அவனுக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலாம். அதாவது வந்து லீயோட தம்பி தலை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் பண்ணிருக்கான் தலைவா. ஓகே, இப்போ வந்து நமக்கு இது கைட்லாம் கொடுக்குறாங்க. ஏன்டா ப்ரோ, எங்க ப்ரோ பிளேயருக்கு டிப்ஸ் கொடுக்குறாங்க அவன்? ஆங்கிரி ப்ரோ பிளேயர் இஸ் பேக். ஓகே, எனக்கே வந்து டிப்ஸ் கொடுக்குறான். ஓகே, இப்போ நம்ம வெளியே வந்தாச்சு. வாவ், செம்மையாக இருக்குல்ல. ஆனால் அந்த ஸ்டார்டிங்கில் சொன்னால் தெரியுமா, இந்த நகரத்தில் நேச்சர் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா உண்மையிலே நேச்சர் பயங்கரமாக இருக்குங்க. ஓகே, நம்ம ஃப்ரெண்டு வெளியே வெயிட் பண்ணி கத்துறான். இவன் பேர் ஹோப்பு, கத்துறான். டேய் முட்டா பையன், என்னடா வேடிக்கை பார்க்குற, வாடா அப்படின்றான். ஏன்டா அசிங்கப்படுத்துற, இறா அதோ வரண்டா. ஓகே, என்ன சொல்கிறான் வந்து, ஹா 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 வீட்டுஜி, என்னடா ஏதோ பழைய பேக் கொண்டு வர, பார்க்கவே சிரிப்பாக இருக்குன்றான். ஏன்டா உன் மண்டையை பார்த்தா கூட தான் சிரிப்பாக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான்னா வந்து, கொஞ்சம் பெரிய பேக்காக கொண்டு வா, ஏன்னா லீ வந்து என்ன வேணால் கொண்டு வரலாம் உனக்காக அப்படின்றான். ஓ, ஏங்க லீ வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களா, நம்மளுக்காக ஏதாவது கொண்டு வர வாய்ப்பு இருக்குன்றான். ஓகே, அப்புறம் என்ன சொல்கிறான் வந்து, என்னது ஊழு, ஊழுனா வந்து இந்த ஷீப்பு, நீ இதை உடைக்க ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கிடல் அடிக்கிறான் அந்த போக்கேமானை பார்த்து. அதுக்கு உள்ளு வந்து திருப்பி உடைக்கவே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான்னா வந்து, ஐயோ சுட்டி குழந்தை, நீ என்ன நினைச்சாலும் அதை உடைக்க முடியாது, நீ அதை மட்டும் உடைக்க ட்ரை பண்ணாத, அங்கே வந்து நிறைய டேஞ்சரான போக்கேமான் இருக்கு, அப்புறம் நீ வந்து நல்லா மாட்டிப்ப, சொன்னா கேளே, நீ மட்டும் அந்த ஃபென்ஸை தாண்டி போகாத, அந்த ஃபென்ஸையும் உடைக்காத. அதுக்கு அந்த ஆடு வந்து சரி அப்படின்ற மாதிரி மேன் சொல்லி திருப்பி திருப்பி இடிக்குது போறா. அதுக்கு போய்ப்பு தான் அதுக்கு, ஏண்டா அங்கே டேஞ்சரான போக்கேமான் இருக்குன்னு சொல்லி அப்படி பண்ணுறான். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஹோப் என்ன சொல்கிறேன்னா வந்து, ஓகே நம்ம ரெண்டு பேரும் ரேஸ் வச்சுக்கலாம், என் வீட்டு வரைக்கும் யார் ஃபஸ்ட்டு போகிறான்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டா. ஏண்டா 3-2-1 சொல்லாமலே ஓட்டான்பா அவன். சரி இருக்கு, அவன் வீடு வர இருக்கு தெரிய கருமத்தை அவன் வீட்டுக்கு வர போனோமா, நான் வேறு இந்த பழைய பேக் வச்சுட்டு எப்படி ஓடுறது. ஓகேங்க, அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதான் வீடோ? சரி ஏதோ ஒன்று வாங்க உள்ளே போவோம், இதான் வீடுன்னு நினைக்கிறேன். சரி உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே ஏதோ ஆன்டி இருக்காங்க. யார் ஆன்டி நீங்கள்? ஓகே, ஃபஸ்ட்டு அவன் வந்துட்டான், நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்கோம், என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாம். ஹோப் வந்து அவங்க அம்மா பார்த்து, அம்மா இங்கே பாருங்க அப்படின்றான். அதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு, ஓ நம்மனா சொல்கிறான் வந்து, ஹோப் நீ தான் லாஸ்ட்டாக வந்த, ஓ நம்ம தான் ஃபஸ்ட்டாக போட்டு. அப்புறம் வந்து அவங்க அம்மானா சொல்கிறாங்கன்னா, ஓ நீ வீட்டிஜியை கூட கூப்பிட்டு வந்திருக்கியா, ஹாய் செல்ல குட்டி வீட்டிஜி அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் ஹூப் வந்து, ஆமாம் ஆமாம் நம்ம அண்ணன் லீ எங்கே இருக்கான், அவன் சாம்பியன் ஆகிட்டான் தானே. ஓகே, இது வந்து 100வது தடவை அவன் வந்து இது சாம்பியன் ஆகிருக்கானா, அடப்பாவி. அதுக்கு அம்மானை சொல்கிறாங்கன்னா வந்து, இப்போதான் அவன் ட்ரெயின் இறங்கியிருப்பான், அவன் வந்து ஊர் எல்லையில் தான் இருப்பான், போய் பாரு, பட் நீ எங்கேயாவது போய் தொலைஞ்சிடாத அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஓகே அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் மம்மியே, நீ டம்மி மாரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா வந்து, வீடுஜி வா நம்ம சீக்கிரமாக போகலாம், நீ வந்து என் அண்ணனை பார்க்கணும், அவன் ஒரு அன்டிஃபீட்டட் சாம்பியன், அவனை பார்க்குறதான் எவ்வளோ பெரிய லக்கு தெரியுமா, சீக்கிரம் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வர சொல்லிட்டான். எங்கடா போன நீ, யாராவது தாத்தா மரியாவோட உட்காந்துருக்கான். சரி போய் வணக்கத்தை விட்றான். வணக்கங்களே, நல்லா சௌக்கியமா, பேக்கில் ஒரு 50 ரூபா தான் கொடுங்க, அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் பட்ஜெட் பரவலமாக இருக்குது, கண்டு கூட மாட்டுறாங்களே. சரி வாங்க மேலே போவோம். ஓகே மேலே வந்து நீ கேவியே, கேவி பாருங்களேன், ஏதோ செடியை பார்த்துட்டு இருக்கு, அந்த செடி வளருமா வளராதா அப்படின்ட்டு கேவியே, அது வளர்த்துக்கு ஒரு மாதம் ஆகும், கீழே போய் எதாவது வேலையை பாரு, சும்மா வந்து இங்கே பாருங்க, வீட்டில் வேலை சேமாக இருக்குது, சம்மாளிக்குது, என்ன பண்ணலாம், சரி நான் இசை செடி வளர்க்குற மாதிரியே அப்படியே மேலே செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் ஆயிடுச்சு. கேவியா ஏதோ வரையிற, ஏ தப்பிக்கவா பார்க்குறேன் நீங்க. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்துன்னு வச்சோங்களேன், அவன் அண்ணனை போய் பார்க்கலாம், அதாவது வந்து த அன்டிஃபீட்டட் சாம்பியன் லீ, அவனை போய் பார்த்துருவோம். ஆ வீட்டுஜி வா சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். ஆனால் ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ வீட்டுஜி, நம்ம போகிற வழியில் வந்து பார்த்தோன்னா டேஞ்சரான ஒரு போக்கேமான்லாம் வரும், அது வந்து கிராஸ் ஆண்ட இருக்கும், தெய்வ செஞ்சாக போகாத, என்கிட்ட ஒரே ஒரு போக்கேமான் இருக்குது, அதை வச்சு நான் சமாளிச்சுப்பேன், ஆனால் உன்கிட்ட ஒரு போக்கேமான் கூட இல்லை, ஸோ நீ வந்து பார்த்து இருந்துக்கோ அப்படின்றான்.
திமிரு தானே இவனுக்கு. சரி பாத்துக்கலாம். ஓகேங்க, அப்புறம் முக்கிய அறிவிப்பு. இப்ப மட்டும் கொஞ்ச நேரத்துக்கு வந்து கிராபிக்ஸ் ஸ்லோ ஆகும், ஏன்னு தெரியல. இந்த கேமே அப்படிதான். ஓகேங்களா, இப்ப ஒரு 2 மினிட்ஸ் தான், ரொம்ப நேரம் இல்ல, ஒரு 2 நிமிஷம் மட்டும் கிராபிக்ஸ் ஸ்லோ ஆகும், அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வந்து செடியாண்ட வந்தாச்சு, உடனே சீன் போடுறான். டேய், உன்கிட்ட போக்கேமான இல்ல, நீ ஏன்டா அங்க போற, போவாதடா போவாதன்றா. போக வேண்டாம், திருப்பி திருப்பி சொல்றான். டே போகாதடா, உன்கிட்ட போக்கேமான் இல்ல, வேற ஏதாவது போக்கேமான் வந்துச்சா நீ மாட்டிப்பா அப்படின்றான். சரி ஓகே, வாங்க அங்க போவோம். அங்க ஏதோ கூட்டமா இருக்கு, என்ன நடக்குது? ஒருவேளை கேக்கு கீக்கு வெட்டுறாங்களோ, சரி ஏதோ ஒண்ணு, வாங்க போவோம். ஏதோ கிளம்பனங்களா கூட்டம் போட்டுருக்கானுங்க. யார் அது? ஒருவேளை லீயா இருக்குமா, அப்படிதான் நினைக்கிறேன். எங்க லீ தாங்க. ஓகே, லீ வந்துட்டான், சிரிக்கிறான். பல்ல பரம் பல்ல வணக்கம், திரும்ப வந்துட்டேன். இந்த தடவையும் பேட்டில் ஜெயிச்சிட்டேன், எல்லாரும் கத்துறாங்க. நீ ஒரு அன்டிஃபீட்டட் சாம்பியன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாரிசர், அது அந்த போக்கேமான் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப கிரேட் அப்படின்னு வந்து கத்துறாங்க. அதுக்காக வந்து சரி சரி, தேங்க்யூ தேங்க்யூ, உங்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து சொல்றான். அப்புறம் வந்து என்ன சொல்றா, வந்து நீங்க எல்லாரும் உங்க ஊர்ல இருக்கீங்க பாத்தீங்களா, எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா வந்து போக்கேமான வளர்த்து நீங்களும் போக்கேமான பெருசாக்கி போட்டி போடுங்க, நீங்களும் வந்து உங்களாலே முடியும். அதுக்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா வந்து, ஏன்பா தம்பி, நீ பெரிய போக்கேமான் வச்சிருக்க, நாங்க எப்படிப்பா உங்க கூட சண்டை போடுறது, ரொம்ப கஷ்டமா வச்சிருப்பா அப்படின்றான். அதுக்கு வந்து லியோன் என்ன சொல்றான்னா வந்து, கரெக்டு தான், ஆனா வந்து பார்த்து நினைச்சவங்களேன், நீங்களும் ஒரு போக்கேமான வளர்த்து நீங்களும் பெருசாக்கி, ஏன் நீங்க என்ன கூட தோக்கடிக்கலாம், நீங்க வந்து எவ்வளவு பெரிய சாம்பியனாக வரலாம், ஆனா நீங்க என்ன பண்ணணும், எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருக்கணும், ஒன்னா சேர்ந்து போக்கேமான நல்லா வளர்த்தீங்கன்னா யாரா வேணாலும் எவ்வளவு பெரிய போக்கேமான வேணாலும் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி கத்துறான். அதுக்கு அந்த போக்கேமான வந்து ஆமா அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட் ஹோப் இருக்கான் பாத்தீங்களா, அண்ணா அப்படின்னு கத்துறான். இவன் வந்து தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றாங்க, அண்ணன் தம்பி ஒன்றாக சேருகிறார்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து, ஓ என் தம்பி என்னோட நம்பர் ஒன் ஃபேன் அப்படின்னு வந்து அவன் சொல்றான். அதுக்கு வந்து அண்ணா அப்படின்னு கத்துறான். நெக்ஸ்ட் லியான் வந்து, தம்பி நீ வந்து கரெக்டா 1.5 இன்ச் வளர்ந்துருக்க, நான் கடைசியா உன பார்த்ததுல இருந்து. அண்ணா எப்படின்னா கரெக்டா சொன்னீங்க, நீங்க என்ன ரொம்ப புரிஞ்சு வச்சிருக்கீங்க. சரி தம்பி, உன் கூட ஒரு பையன் வந்திருக்கானே, அவன் கண்ணு கூட ரொம்ப பிரகாசமா இருக்கு, அவன் யாரு? அவன் வீட்டுச்சு தானே அப்படின்னு வந்து அவங்க அண்ணா கேட்கறான். ஹே, இந்த அண்ணனுக்கு இப்படி என்ன பத்தி தெரியும்? ஓகே, எனக்கு எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னா வந்து, என் தம்பி இருக்கான் பாத்தியா, எப்பவுமே உன்னை பத்தி தான் பேசிட்டு இருப்பான், உன்னை பத்தி நிறைய விஷயத்த சொல்லியிருக்கான். நான் என்ன பத்தியே சொல்லிக்கிறேன், நான் வந்து ஒரு அன்டிஃபீட்டட் சாம்பியன், அது மட்டும் இல்லாம என்கிட்ட ஒரு போக்கேமான் இருக்கு, அது பேரு சாரி மேண்டர். ஐயோ, அது பேர் மட்டும் வாயில வரவே மாட்டேங்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றான்னா வந்து, ஓகே வீட்டுக்கு வா, சீக்கிரம் வா, இங்க ரெண்டு பேருக்கும் நீ ஏதாவது கிஃப்ட் கொடு அப்படின்னு வந்து அந்த ஹோப் சொல்லிட்டு போறான். நெக்ஸ்ட் லியான் வந்து, என் தம்பி எப்பவுமே வந்து நல்ல சிறந்த ஒரு போக்கேமான் ட்ரெய்னரா வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான், ஆனா கண்டிப்பா நான் வந்து அந்த அவன ஆசையை நிறைவேற்ற எவ்வளவு முடியுமோ அவளையும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கை தூக்குறான். ஹூ அப்படின்னு வந்து கை தூக்கிட்டு, நான் உங்க எல்லாரையும் அப்புறமா பாக்குறேன், நீங்க எல்லாரும் கண்டிப்பா வந்து ஒரு போக்கேமான வளர்த்து ஒரு பெரிய சாம்பியனா வருவீங்கன்னு நம்புறேன், ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்டு ஓடி வரான். நெக்ஸ்ட் நம்மளும் அங்கே நிக்கிறோம். டேய் தம்பி, இனியும் வீட்டுக்கு போனா? ஓ, வானத்தை காமிக்கிறாங்க. ஸோ இப்போ மட்டும் லைட்டா லாக் ஆயிருக்கும், இதோட லாக் வந்து பாத்தீங்கன்னா வராது. ஸோ கிராபிக்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிடும். ஸோ அந்த 2 நிமிஷம் மட்டும் தான் கிராபிக் லாக் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹோப் சொல்றான், லீ நீ எங்களுக்காவது கொண்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு வந்து, உனக்கும் வீடிஞ்சு கூட ஒரு போக்கேமான் கொண்டு வந்ததானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு அண்ணன் என்ன சொல்றான்னு பாக்கலாம். கரெக்டா சொன்ன தம்பி, உங்க ரெண்டு பேருக்கும் நான் போக்கேமான கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்போ வந்து ஷோ டைம், எல்லாரும் ரெடியா இருங்க அப்படின்னு வந்து சீன் போடுறான். சரி என்னதான் பாப்போமே, ஏதோ ஷோ டைம்ன்றாப்ல. நெக்ஸ்ட் வந்து, ஓகே ரெண்டு பேரும் நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறான். எங்க போக்கேமானுங்க? ஏய், என்னது இது வந்து பாத்தீங்கன்னா செடி டைப் போக்கேமானா, இது நெருப்பு டைப் போக்கேமானா, இது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி டைப் போக்கேமானா. ஓகே, ஸோ 3 போக்கேமான். ஏய் என்னங்க எல்லாம் ஓடுது, எங்க கியூட்டா இருக்குல்ல. ஸோ செடி டைப் போக்கேமான் வந்து மரத்தமலை ஏறிடுச்சு, தண்ணி டைப் போக்கேமான் வந்து தண்ணிக்குள்ள போயிடுச்சு, ஸோ நெருப்பு போக்கேமான் வந்து ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த போக்கேமான் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கவுண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு தான் இருப்பேன், ஏன்னா ஃபயர் வந்து எப்பவுமே பவரா இருக்கும். ஸோ நான் ஃபயர் சூஸ் பண்ண போறேன். நெக்ஸ்ட் ஐயோ, அந்த ஹோப் ஃபயர் சூஸ் பண்ணா என்னடா பண்றது? சரி அவன் ஃபயர் எடுத்தா நம்ம தண்ணி எடுக்கலாம். டேய் என்னடா சண்டை போட ஆரம்பிச்சிட்டிங்க, ஏங்க இது பயந்துச்சுங்க, ஏங்க அழுவுதுங்க, க்யூட்டா இருக்குங்க, ஐயோ ஏங்க செம்ம க்யூட்டா இருக்குல்ல, செம்மையா இருக்குங்க. ஓகே, அப்படியே அழுவும் போது நல்லா க்யூட்டா இருந்துச்சு. ஓகே, இப்ப அங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த போக்கேமான சிரிக்க வைக்கிறாங்க. ஓகே, எல்லாரும் ஒன்னா நின்று லைன்ல நில்லுங்க. என்ன, லைன்ல நில்லுங்களா? ஏங்க
அவன் என்ன சொல்றான் அது கேக்குது பாருங்களேன். ஓகே, நீ இந்த ரெண்டுத்துல நீங்க எதை சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் ஃபயர், நான் ஃபயரு. டேடி பிளீஸ் ஃபயர் எடுக்காதரா, ஓப்பே ஃபயர் மட்டும் எடுத்துடாதரா பிளீஸ்ரா. ஓகே, ஹோப் என்ன சொல்றான் வந்து, நண்பா உனக்கு எது வேணுமோ நீ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோன்றான். தேங்க்ஸ் டேடே, தம்பி நீ தாண்டா உண்மையான நண்பன். சரி நம்ம வந்து ஃபயர் எடுப்போமா? எட்ரா ஃபயரா? ஓகே எடு, எட்ரா தம்பி. ஓகே எடுத்தாச்சு. ஏய் எங்க மூக்குல ஏதோ பேண்டேஜ் இருக்கு. ஓகே இதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியா. இது வந்து பாத்தீங்கன்னா நெருப்புறதுல வந்து ரொம்ப வந்து தரமசாலி. உங்களுக்கு இது வேணுமா கேக்குறாங்க. வேணும்டா, எடுத்து பேக்கெட்ல போடுறா போக்கேமான. ஓகே இப்ப நம்ம எடுத்தாச்சு. இதுக்கு ஏதாவது பேர் கொடுக்க விரும்புறீங்களான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் உனக்கு தேவல, ஸ்கோர் பண்ணி நல்லாதான் இருக்கு. ஓகே இப்ப நம்ம நண்பன் ஹோப் வந்து என்ன போக்கேமான் எடுக்க போறான்னு தெரியல, பாப்போம். ஏய் போட்டு ரெண்டு பேரும் வந்து கை கோர்த்து நண்பர்கள் ஆயிட்டாங்க. இப்ப நம்மளோட நண்பன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் என்ன எடுக்கிறான்னு பார்க்கலாம். ஓகே ஹோப் வந்து, ஓ ஸ்கோர் பண்ணி எடுத்துட்டியா, நல்ல முடிவு அப்படின்றான். சரி நீ என்ன முடிவு பண்ணிட்ட அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதுக்கு வந்து நான் வந்து செடி போக்கேமான் எடுக்க போறேன் அப்படின்ட்டான். டே பாவண்ட அந்த குட்டி போக்கேமான், அந்த தண்ணி போக்கேமான் அழுவு போது பாருங்களேன். ஆனால் அது ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க எனக்கு, அது ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்குங்க எனக்கு. ரெண்டு போக்கேமான் வேணுங்க, ப்ளீஸுங்க கிவ் மீ, ப்ளீஸ் கிவ் மீ. ஏங்க இந்த செடி போக்கேமான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக விளையாடுது, பரவாயில்லையே நல்லா இருக்கே, குரங்கு மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. ஓகே நெக்ஸ்ட் லியான்னு சொல்கிறான். நான் நம்புறேன் நீ ஹாப்பியா இருக்கன்னு நம்புற ஹோப் அப்படின்றான். அப்புறம் வந்து உனக்கும் வீட்டிச்சுக்கும் அதனால தான் நான் போக்கேமான் கொண்டு வந்தேன். நீங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து பேட்டில் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ட்ரைனிங் பண்ணிட்டு அப்புறம் ஸ்ட்ராங் ஆயிட்டு எனக்கு ஈக்குவலா வளர முயற்சி பண்ணுங்க அப்படின்றான். எங்க இந்த போக்கேமான் அழுகுங்க சல்லுக்குட்டி கண்ணை அழுவாத. நெக்ஸ்ட் இல்லையா நான் சொல்றேன்னா வந்து, ஓகே நீ ஏன் கூட வா, நீ கவலைப்படாத, என்னோட போக்கேமான் சேரிசார்ட் அது வந்து உன்னை பாத்துக்கும். ஆனால் அது ரொம்ப ஸ்ட்ராங்கான போக்கேமான் தான், ஆனால் அது உண்மையிலே பாசக்கார போக்கேமான், நீ அதுக்கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த போக்கேமான் எடுத்துக்கிட்டான். நெக்ஸ்ட் வந்து அவங்க அம்மா சொல்றாங்க, ஓகே ரெண்டு பேரும் போக்கேமானை பத்தி பேச நிறுத்திட்டு வீட்டுக்கு முழு சாப்பிடுவாங்க பசங்களா, வரும்போது உங்க போக்கேமானே கூப்பிட்டு வாங்க, எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம், எல்லாரும் சேர்ந்து உணவை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு வந்து ரெண்டு பேரும் அம்மா சொல்றாங்க. எங்க அவன் பாருங்களேன் சோத்து கலையறான், நம்ம அம்மா சிரிக்கிறாங்க, யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கையை வச்சுட்டு சோறு சோறு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். டேய் இது அங்க இருக்கிற பாதி சாப்பாடை கொண்டு வந்துட்டான். சரி ஓகே ஓகேங்க. ஸோ அப்புறமா வீடியோ பாக்குறவங்களாம் மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள், அடுத்த நாள் காலை 5 மணி லியான் நான் சொல்றேன்னா வந்து, ஓகே பசங்களா நீங்க ரெண்டு பேரும் வந்து போக்கேமான் கூட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்க போக்கேமானுக்கும் உங்களுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதானே, நீங்க ரெண்டு பேரும் சரியா தானே இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே உங்க ரெண்டு பேர் போக்கேமானுக்கும் நீங்க அன்பை செலுத்துங்க, அப்பதான் வந்து உங்களுக்கும் போக்கேமானுக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருக்கும், ஃபைட்டிங் பண்ண போது கூட அப்பதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். நம்ம ஃப்ரெண்டு நான் சொல்றேன் அப்படின்னா வந்து வீட்டுச்சி வந்து அவன் போக்கேமான் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகிறான். ஓகே அதுக்கு லியான் நான் சொல்கிறேன்னா வந்து, ஓகே நீங்கள் புது ட்ரெயினர்ஸாக வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து நல்லா உங்கள் போக்கேமான் மேலே நம்பிக்கை வைங்க, அப்போ தான் வந்து என்ன மாதிரி ஒரு அன்டிஃபிட்டான சாம்பியன் ஆக முடியும். அதுக்கு ஹோப் வந்து அவங்க அண்ணனை பார்த்து, ஓ லீ உன்னை நான் ஈஸியாக தோக்கடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் வந்து வீட்டுச்சி இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து உன்னை சேலஞ்ச் பண்ணால் கூட அவன் ஜெயிப்பானா தெரியல, பட் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப ஃபீலாக விட்றானே. நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்டு என்ன சொல்றேன்னா வந்து, வீட்டிஜி ஒன்னு மனசை ஞாபகம் வச்சுக்கோ, நீ போக்கேமான் வச்சிருந்தானா நீ ஒன்னும் போக்கேமான் ட்ரைனர் ஆக மாட்டேன், நீ நல்லா பேட்டிலும் பண்ண கத்துக்கணும் அப்படின்றான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓ லியான் சொல்றான், ஓ தம்பி நீ முதல்ல நீ பெரிய ஆளா, நீ ஏன் வந்து உன் ஃப்ரெண்டை பார்த்து ரொம்ப நக்கலா பேசுற, ஓ நீ என்ன நினைக்கிறனா உன் ஃப்ரெண்டு வந்து பவர் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா, ஓகே இப்ப நீ உன் ஃப்ரெண்ட் பேட்டில் பண்ணுங்க யாரு ஜெயிக்கிறான்னு பாக்கலாம். அப்புறம் லியான் கேக்குறான், தம்பி வீட்டுஜி நீ பேட்டில் பண்ண ரெடியா இருக்கியா அப்படின்னு கேக்குறான். ஆ ரெடியா இருக்க அங்கிள், சி அங்கிள் அண்ணே ரெடினே. ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா உன் போக்கேமான நம்பு வீட்டுஜி, கண்டிப்பா நீ ஜெயிக்கலாம், நீ வந்து உன் போக்கேமான அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உன் போக்கேமான கரெக்டான டைம்ல கரெக்டான மூவ் பண்ணவே நீ வந்து ஈஸியா யார வேணாலும் தோக்கடிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றான். ஓகே ரெண்டு பேரும் தயாரா, உங்க போக்கேமான ரெண்டு பேரும் எடுத்து ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் சொல்றேன்னா வந்து, என் அண்ணன் நிறைய மேட்ச் ஆடி இருக்கான், நான் எல்லா மேட்சும் பார்த்துருக்கேன், எனக்கு எல்லா ஸ்ட்ராட்டஜியும் தெரியும், நான் வீட்டிஜி அசால்ட்டா தோக்கடிச்சிருவேன், எப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு வந்து பீலா விடுறான். பாத்துக்கலாம்டா டேய், வீட்டிஜினா ப்ரோபர் தமிழ்நாடு சூடாப்பானா கோயால தோறண்டா. இப்ப என்ன சொல்றா வந்து, என் போக்கேமான் உழுவனை கொண்டு வரேன் அப்படின்றான். ஓ இதுவா, நான் இவனை கொண்டு வரேன்டா, ப்ரோப்ளே சூனாப்பானா இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க, சூனாப்பானா இஸ் ஆங்கிரி அப்படின்னு போடுங்க. ஓகே ஸோ இப்போ பார்த்துலாம்டா யார் ஜெயிக்கிறான் பார்க்கலாம். ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து, ஃபைட்டு கொடுத்துட்டு நம்ம என்ன சூஸ் பண்ணலாம்னா வந்து, நெருப்பு வாய்வால் நெருப்பு விட்டுருவோம், நெருப்பு இருக்கா முதல்ல, நெருப்பு இல்லைங்க. ஓகே நம்ம வந்து இது பண்ண உருளுவோம், ஏன்டா அதுக்கு ஒன்றுமே ஆகலையே, சரி அதுக்கு வந்து ஜஸ்ட்டு ஹெல்த்தே குறையலைங்க,
அவன் நம்மள அடிச்சிருவானோ? ஓகே, அவன் வந்து பாத்தீங்கன்னா உருண்டு வந்து மண்டையில கொட்டிட்டானே, டேய் மண்டை வலிக்குதுரா, இருங்க இருங்க நம்ம வேற ஏதாவது அட்டாக் பண்ணுவோம், டாக்கிள் பண்ணலாம். இப்ப பாரு, உன் மண்டையில நீ என் மண்டையில கொட்டினா, இப்ப நான் உன் மண்டையில கொட்டல, என் பேரு வீட்டுச்சிலடா. குத்துறப்ப தம்பி வேற லெவல்றா, ஏங்க அவன் நிறைய எழுத்து போயிடுச்சு. நெக்ஸ்ட் இவனோ டாக்கிள் யூஸ் பண்றான், ஐயோ குத்துறானே, இருங்க திருப்பி நம்மளும் டாக்கிள் யூஸ் பண்ணலாம், ஃபைட் பண்ணி டாக்கிள் பண்ணுவோம். டாக்கிள் குத்துறான் கொய்யால, குத்து உருண்டு போயிட்டு அப்படியே தலையில கொட்டு. ஓகே, இன்னும் ஒரு அடி அடிச்சா பைப்ல காலியிடுவான். திருப்பி இவனோ டாக்கிள் யூஸ் பண்றான், ஏங்க நம்மளுக்கு கரெக்டா பாதி இழுத்து போயிடுச்சுங்க, திருப்பி திருப்பி நம்ம டாக்கிள் கொடுத்துரும், இந்த தடவை காலியிடுவான்னு நினைக்கிறேன், பாப்போம். ஓகே, ஸ்கார் பண்ணி யூஸ் டாக்கிள், ஓலோ செத்துடா, எஸ் ஓகே. ஏங்க ஆனா என்கிட்ட இன்னொரு பொக்கேமான் இருக்குங்க, அது யூஸ் பண்ணுவோம்னா தெரியல, அந்த கிராஸ் பொக்கேமான் இருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஏறிடுச்சு, ஸோ ஹெல்த் வந்து ஏறிடுச்சு, அப்புறம் வந்து ஸ்ட்ரென்த் எல்லாமே ஏறி இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஓ வீட்டுஜி நீ எல்லாம் முடிஞ்சிச்சு நினைக்கிறியா, என்கிட்ட என்ன ஒரு பொக்கேமான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இன்னொரு பொக்கேமான் யூஸ் பண்ணிட்டான், அதை வந்து கிராஸ் பொக்கேமான் யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம வந்து இப்போ நமக்கு நெருப்பெல்லாம் கேடுச்சு, ஏன்னா பொக்கேமான் வந்து லெவல் ஏறிடுச்சுல, நெருப்பை ஊதி அந்த செடியை அழிச்சிடுறேன்டா. தம்பி கொஞ்சம் உங்க மூஞ்ச கம்மிங்க, அதோ அன்னைக்குல தூத்துட்டான், ஆனா பாவங்க அவன் அண்ணன் வந்து இவன் நம்பிக்கை வச்சிருந்தான் பாத்தீங்களா, அதை நம்ம உடச்சிட்டோம், பரவாயில்ல பாத்துப்போம். என்ன சொல்றேன்னா வந்து, ஓ நீ என் போக்கேமோனை தோக்கடிச்சிட்டியா, அத்தனைக்கும் என்கிட்ட ரெண்டு போக்கேமோன இருந்துச்சு, ஆனா நீ ஒரே ஒரு போக்கேமோன் வச்சு தோக்கடிச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு 400 ரூபாய் கொடுத்துட்டான். நீ ரெண்டு வச்சிருந்தாலும் நான் ஒண்ணுத்தே தோக்கடிப்பேன்டா, அதனாலதான்டா நான் ப்ரோ பிளேயர் இந்த தமிழ்நாடு. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து, ஓ என் போக்கேமான் நல்லா சண்டை போட்டுச்சு ஆனா நான் தோத்துட்டேன், அதுக்கு இல்லையான்னு சொல்றேன்னா வந்து, தம்பிங்களா நீங்க ரெண்டு பேரும் நல்லா தான் பாடுனீங்க அப்படின்றான். அப்புறம் வந்து நான் என்ன நினைச்சேனா வந்து, என்னோட போக்கேமான் எடுத்து நைஸா உள்ள போட்டு ஃபன் பண்ணலாம் நினைச்சேன், பட் நான் வந்து பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் லியா நான் சொல்றேன் வந்து, வீட்டுச்சி நீ எனக்கு சத்தியம் பண்ணு, இனிமேல் நீ என்ன பண்றனா வந்து ஹோப்புக்கு நீ தான் எதிரி, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுங்க, அப்பப்ப சண்டை போடுங்க, புது புது போக்கேமான புடிங்க, அப்புறம் வந்து ரெண்டு பேரும் நல்லா வளர்த்துக்கோங்க, நீங்க சண்டை போட்டு நீங்களே வந்து நல்லா வளர்த்துக்கோங்க, எல்லாரும் ஸ்ட்ராங் ஆகிட்டே போங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், இவனா சொல்றனா வந்து, நான் ஆல்ரெடி ஸ்ட்ராங் தான் அப்படின்றான். அதுக்கு வந்து லியா என்ன சொல்லணும், நீயா ஓகே நீ ஜிம்முக்கு வரியா அப்படின்னு கேட்கறான். ஸோ நெக்ஸ்ட் லியா என்ன சொல்றான் அப்படின்னா வந்து, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ காம்படிஷன்ல ஜெயிப்ப நினைக்கிறியா, வாய்ப்பே இல்ல, காம்படிஷன்ல எவ்வளவு எவ்வளவு பெரிய பிளேயர், அது மட்டும் இல்லாம எவ்வளவு பெரிய போக்கேமான்ஸ் எல்லாம் வரும் தெரியுமா உனக்கு, ஃபர்ஸ்ட் நீ எல்லா போக்கேமான் பத்தி புரிஞ்சுக்கணும், உனக்கு தெரிஞ்சதே கொஞ்சம் கொஞ்சம் போக்கேமான் தான். சோ நீங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னு வச்சோங்களேன், வீட்டுஜி நீ ஒன் தான் தம்பி, நீ ஜிம்முக்கு முழு சேர்த்துக்கு முன்னாடி, நீ என்ன ஜிம்னு வச்சோங்களேன், நீங்க நினைக்கிறவங்க அந்த ஜிம் இல்ல, இது போக்கேமான்ல வேற ஜிம் ஓகேங்களா, அது வந்து நம்ம போக்கேமான ட்ரைனிங் பண்ற மாதிரி இருக்கும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சோங்களேன், நீங்க ரெண்டு பேரும் வந்து உங்க போக்கேமான பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும், சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சோங்களேன், நான் வந்து உங்களுக்கு போக்கே டெக்ஸ் தர போறேன், அதுல நீங்க வந்து உங்க போக்கேமோட ஸ்ட்ரென்த் அதுல இருந்து எல்லாமே கத்துக்கலாம், ஓ போடு இனிமேல் நம்ம போக்கேமான பத்தி கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துறான். வீட்டுச்சி வா, நீ என்னோட சேர்ந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு நல்லா ரிசர்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து லியா என்ன சொல்றனா, உங்க ரெண்டு பேர் ஆர்வமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்க ரெண்டு பேர் பத்தியும் நான் வந்து ப்ரொஃபசர் கிட்ட சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு வச்சோங்களேன், ஹாப் வந்து நான் தான் நெக்ஸ்ட் சாம்பியனா இருக்க போறேன், போக்கே டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, அது இல்லாம கூட நான் சாம்பியன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீன் போடுறானே, தம்பி நீ ரொம்ப சீன் போறடா. அடுத்து வந்து இப்போ நம்மளை வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம அம்மா கிட்ட போயிட்டு அதாவது வந்து நம்ம ஜிம்முக்கெல்லாம் போகிறோம், அப்புறம் வந்து இப்போ நிறைய போக்கேமான் பிடிக்க போகிறோம், போக்கேடெக்ஸ் வச்சு போக்கேமான் ரிசர்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் போய் பெர்மிஷன் வாங்குறதுக்கு நம்மளை போக சொல்லியிருக்கான். ஸோ இவனை வரான், எங்க சத்தம் கேட்குதுங்க வீடுஜி, அந்த சத்தம் ஒன்று கேட்டுச்சா அப்படின்னு வந்து ஹோப் சொல்கிறோம். ஆமாம் எனக்கும் கேட்டுச்சு அப்படின்னு சொல்கிறோம். என்னடா சத்தம் அது, இங்க வந்தாச்சு, ஏங்க இங்க ஒரு இங்க ஒரு கோட் வந்து ஒரு ஃபென்ஸை இடிச்சிருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஃபென்ஸ் வந்து உடஞ்சிருச்சான், ஓ மை காட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு வச்சோங்களேன், ஐயோ இந்த உள்ளுவர தாண்டி போயிட்டானா, அங்க ஆக்சுவலி போகவே கூடாது, இது வந்து ஆக்சுவலி யாருமே இங்க போகணும்னு சொல்லி தடைப்பட்ட இடம் இது, ஏன்னா வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னு வச்சோங்களேன், ஸ்டார்டிங்லேயே சொன்னா நிறைய வித்தியாச வித்தியாசமான போக்கேமான் இருந்துச்சு, ஆல்ரெடி ப்ரொஃபஸரோட பேத்தி வந்து இதை தாண்டி போனா, பட் ப்ரொஃபஸர் வந்து அவங்க பேத்தியை போட்டு ரொம்ப கேட்கக்கூடாத வார்த்தையில திட்டினாங்க, இங்க வர டேஞ்சரான போக்கேமான் இருக்கு, என் உள்ளுக்கு என்ன நடக்க போகுது தெரியலையே, விடுஜி நம்ம போலாமா, ஓகே வாங்க நம்ம போய் காப்பாத்தலாம், இல்லைனா வேணாம் எங்க காப்பாத்தலாங்க அதாங்க வேணும், ஓகே சரி விடுஜி வா நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து போலாம், நம்ம ரெண்டு பேரும் நம்ம நினைச்சா
ஈஸியாகவே காப்பாற்றலாம். பட் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும், சேஃப்டி முக்கியம் அப்படின்ற மாரி பேசிட்டு நம்ம போகிறோம். ஆக்சுவலி நம்ம வீட்டில் வர சொல்லாமல் வருமே, சரி வாங்க போகலாம். இது ஏதோ காரா, இந்த காட்டுக்குள்ளே போக்கேமான இருக்குன்றாக்கே, அப்புறம் வந்து ஏதோ டேஞ்சரான ஆபத்து இருக்குன்றாக்கே, ஏதோ ஒன்று உள்ளே போனதாக தெரியும். ஓகேங்க, அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்த உழு எங்கே போச்சுன்னு தெரியுமா விட்டுச்சு? ஆளையே காணுமே இந்த இடத்துல. அதுக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன சொல்லணும் வந்து, என் கண்ணு வர சுத்தமா தெரிய மாட்டேங்குது, இங்க ரொம்ப புகை மூட்டமா இருக்கு வீட்டுஜி, நம்ம கூடிய சீக்கிரம் வந்து அந்த போக்கேமானை கண்டுபிடிக்கல அப்படின்னா வந்து நம்ம ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிப்போம், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போக்கேமானை கண்டுபிடிக்கணும் அப்படின்றா. ஏங்க ஏதோ ஒரு போக்கேமான் நல்லூர் வந்துச்சுங்க, ஏங்க ஸ்குவிரில். இப்போ இந்த போக்கேமான் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, இதான் காட்டு போக்கேமான், அதாவது வைல்டு போக்கேமானு. ஓஹோ, இப்போ நம்ம வந்து ஃபைட் பண்ணலாம். ஓகே ஃபைட்டு, ஓகே என்ன பண்ணலாம், நெருப்பு விட்ருவோம். யாரோட என் கிட்டே நீ பிரச்சனை வைக்கிற, நீ மூஞ்சில் விடு. ஓகே இங்கே பாருங்கள், 90% ஹெல்த் போயிடுச்சு. இதோ ஏய் மண்டையில் கொட்டி விட்டான்டா, திருப்பி இருங்க. திருப்பி வந்து நெருப்பு விட்டு பயப்புல க்ளோஸ் பண்ணி விட்ருவோம். ஃபைட்டு, ஓகே போடுறா எம்பர் நெருப்பு வாயில் அப்படியே கொந்தளிச்சு புஃப்னு விடு. ஓகே பயப்புல வந்து டவுனு, ஏங்க செத்துட்டாங்க பயப்புல. சில காமெடியாக இருக்கானே, காமெடியாக இருக்கானே. ஓகே ஏங்க, ஆனால் இதில் போக்கேமான் வந்து கேட்ச் பண்ண முடியாது, ஏன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போக்கே பால்ஸ் இல்லை. ஓகேங்களா, ஸோ அண்ணன் இருக்கான் பார்த்தீங்களா, அதான் லீ இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் நம்மளுக்கு அப்புறமா தருவான்னு நினைக்கிறேன். இல்லைனா வந்து நம்ம இதை கடையில் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ போக்கே பால் இல்லாத காரணத்தினால நம்மளால் வேறு போக்கேமான்ஸ் வந்து சுத்தமாக கேட்சே பண்ண முடியல. ஓகே நம்ம வந்து உள்ளுவை தேடி போகலாம். ஓ உள்ளு கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேங்க, இதுதான் உள்ளுவா, ஏங்க அது அவ்வளோ வருது. ஐயோ உள்ளு எங்கே போச்சு தெரியல, பாவங்க அந்த ஆடு தெரியாமல் உள்ளே வந்து மாட்டிக்கிச்சு. ஓகே ஓ இது ஜஸ்ட் ஒரு பறவை தானே, இதை நான் நெருப்புலே சாகரிக்கிறேன் போடுறா. ஓகே தம்பி ஸ்கோர் பண்ணி மூஞ்சில் நெருப்பை விட்றா. ஓகே பறவை நிறைய எழுத்து போயிடுச்சு. ஏய் ஏங்க ஸ்டைலாக இருக்குங்க அந்த போக்கேமான் பார்க்கவே, ஆனால் நம்மளுக்கு ஹெல்ப்பே போகல. ஓகே நம்ம சுத்தமாக எழுத்து போல, அவன் டிஃபென்ஸ் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம்னா டாக்கிள் பண்ணுவோமா. ஓகே இப்போ குத்துறா மண்டையில் வாங்கி அப்படியே ஒரே குத்தையா சுனா பானா அடி. இது பார்த்தா சுனா பானாவின் ரகசிய அடி. ஓகே பைபிள் வந்து பார்த்தீங்கன்னு டவுன் ஆகிட்டான். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாதையை வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போக வேண்டியதான். டேய் திரும்ப போக வேணும்னு வச்சு நான் கொண்டே போடுவேன், ஏன்னா என்கிட்ட போகை பால் கூட இல்லையே. சரி வாங்க போகலாம். நம்ம ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான் வந்து, நீ கேட்டியா ஏதோ ஒரு போக்கேமான் அழுகுது. எங்க ஏதோ போக்கேமான் ஆக்சுவலி இப்போ அழுதுட்டு இருக்குங்க உண்மையிலேயே. ஓகே நம்ம போய் பார்ப்போம் எந்த போக்கேமானு. இங்கே ஏதோ போக்கேமான் இருக்கு, உள்ளுவா என்ன இது. ஏய் இதை நான் ஆல்ரெடி புஷ்டேனே, திரும்ப வந்துருச்சா. ஓஹோ எனக்கு தெரிஞ்சு அது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஃபீமேலுங்க, இது மேலு. ஓ இதான் ஃபீமேலா, ஓகே இது ஃபீமேலு, அப்போ பிடிச்சது வந்து மேலு. ஓகே இப்போ ஃபீமேல ஸ்குரில் கிட்ட சண்டை போட போகிறோம். மூஞ்சில போடுற அந்த நெருப்பை சரியான அடிய இரு என்ன பண்ண பார்ப்போம். டே எங்க பேக்கை ஷேக் பண்றேன், பேக் ஷேக்கர் இஸ் பேக் டு த ஃபார்ம். ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருங்க, திருப்பி நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஃபயரை போட்டு விட்டுருவோம். பயபோல இந்த தடவை காலிடா, மூஞ்சில் போடு அவ்வளோதான் காலி, செத்தாண்டா சிவனாண்டி. ஓகே இவன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மயக்கம் போட்டான். ஓகே இதுக்கப்புறம் ஏதாவது போக்கேமான் வரக்கூடாதுனாடு, இதுக்கப்புறம் ஏதாவது போக்கேமான் வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக காலி தான். ஓகே இப்போ நம்ம வந்து திருப்பி நம்ம பயணத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறோம். சீக்கிரமா தம்பியே எங்க வந்துட்டாங்க இவன். ஓகே இதான் சொல்றான் வந்து வீடுஜி, உள்ளு போக்கேமான் வந்து உண்மையில ட்ரபுள்ல இருக்க போகுது, நம்ம போய் காப்பாற்றணும், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்றான். எங்க இங்க வேற வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாக் அதாவது வந்து புகை மூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கே. சரி வாங்க பரவாயில்ல போகலாம், நம்ம போக்கேமான காப்பாற்றணும்ல, அதுக்காக போறோம். ஓகேங்களா, சரி ஓகே நம்ம ரிஸ்க் எடுக்கலாம், ஒரு போக்கேமான காப்பாற்றுறதுக்கு நம்ம என்ன வேணா பண்ணலாம். ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹோப் சொல்றான், இது ரொம்ப கொடூரம், என்னால ஒண்ணுமே பார்க்க முடியல, ஏன் என்னால என் கையை கூட பார்க்க முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப புகை மூட்டமா இருக்கே. எனக்கு தெரிஞ்சு நம்ம இதுக்கப்புறம் போனால் டேஞ்சர் வீட்டுச்சு, நம்ம பேக் எடுக்கிறது தான் நல்லது அப்படின்னு பேசிட்டு இருக்க போது ஏதோ ஒரு போக்கேமான் நடுவில் வருது, ஏதோ டேஞ்சரான போக்கேமான் நினைக்கிறேன். ஏய் என்னடா இது, ஏங்க ஓ என்ன இது அப்படின்னு கத்துறான் இவனும். ஏங்க ஏதோ பயங்கரமான போக்கேமானுங்க கத்துது. வா இந்த போக்கேமானோட பேர் வந்து சொல்ல மாட்டாங்க, இங்கே பாருங்க டாட் டாட் டாட்னு வச்சுட்டாங்க. இந்த போக்கேமானுக்கு ஆக்சுவலி பேரே இல்லை, இது ஒரு விசித்திரமான போக்கேமான் அப்படின்னு வந்து சொல்லாமல் சொல்கிறாங்க. ஓ இதனால தான் காட்டுக்குள்ள யாரும் போகாதீங்கன்னு சொன்னாங்களா. ஓகே எனக்கு ஃபைட் பண்ணி பார்க்கலாம், நீ யாரா வேணா இரு, எவனா வேணா இரு, ஆனா என்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இரு. ஏங்க அந்த போக்கேமானுக்கு ஒண்ணுமே ஆகலங்க, பாத்தீங்களா நம்ம நெருப்புட்டதுக்கு அது பாடியில பட்டு வெளியே வந்துருச்சுங்க அப்படியே. ஓ இந்த போக்கேமானுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க டாக்கிள் பண்ணலாம். ஓகே டாக்கிள் கொடுத்தாச்சு, டாக்கிள் கொடுத்ததுக்கும் ஒண்ணுமே ஆகலங்க. ஏங்க நம்ம அடிக்கிறதுலாம் அதுக்கு ஒரு எஃபெக்டே ஆகல பாத்தீங்களா. ஏங்க இந்த போக்கேமான் பாத்தீங்களா கண்ணை வந்து பாத்தீங்கன்னா மறைய வைக்குதுங்க. ஓ இதனால தான் வந்து இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாகாக இருக்குது, நம்ம என்ன சொல்கிறோம் வந்து என்னால் ஒன்றுமே பார்க்க முடியலை அப்படின்னு வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இருங்க திரும்பி ஃபைட் பண்ணலாமா, இருங்க ஃபைட்டே பண்ணுவோம்.
ஏங்க இந்த போக்கேமான் மட்டும் தான் செம்மையா இருக்கும்ல, சரியான போக்கேமான் இருக்கேன். சரி ஓகே, திருப்பி நம்ம நெருப்ப யூஸ் பண்ணியாச்சு. திரும்ப அந்த போக்கேமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ஆகல. திரும்பி அந்த போக்கேமான் வந்து இது ஃபாக் போட்டுருச்சு. ஏங்க சுத்தமா ஒயிட் ஆயிடுச்சுங்க. ஐயோ, திரும்ப இந்த போக்கேமான் பிரச்சனை கொண்டனே, என்னால ஒண்ணுமே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா இது, ஏங்க என்னங்க ஆச்சு, போக்கேமான் அடிச்சிருச்சா? ஐயோ என்னாச்சு தெரியலையே. அட எங்க அப்பா, ஓகே காடு, காட்டுக்கு கீழே யாரு நம்பலா, ஏங்க செத்துட்டோமாங்க, படுத்துட்டு இருக்காங்க அது சொத்த மாதிரி, நல்லவள சாகல, ஓகே எழுந்தாச்சு, ஓகே என்னாச்சு தெரியலையே. ஏங்க நம்ம போக்கேமானுங்க, ஏங்க லியான் வந்துட்டாங்க, லியான் வந்து விடுஜி விடுஜி அப்படின்னு கத்துறான். ரெண்டு பேரும் சேஃபா தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்கறான். ஸோ அதுக்கு நம்ம என்ன கேட்கறோம்னா, நீங்க எப்படிங்க உள்ள வந்தீங்க, லீ உங்களுக்கு எப்படி கரெக்டா அங்க இருக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறோம். அதுக்கு வந்து லீ என்ன சொல்றானா வந்து, ஓ அதுவா தம்பி, ஒன்னும் இல்ல, நீங்க ரெண்டு பேருமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஊருக்குள்ள பேசிட்டு இருந்தாங்க, அதனால உங்க தேடி நான் வந்தேன். ஓகே நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக ஃபர்ஸ்ட் உள்ள வந்தீங்க, நான் உங்க ரெண்டு பேரும் தேடிதான் கண்டிப்பா இங்க வந்தேன் அப்படின்னு வந்து இப்போ ரொம்ப பீட்டர் விட்டுட்டு இருக்கான். ஸோ அதுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா வந்து, இல்ல உள் ஹோப் சொல்றான், இங்க வந்து பாத்தீங்கன்னா உளு தெரியாம உள்ள வந்துச்சு அண்ணா, அதனால தான் நாங்க அதை தேடி வந்தோம். ஏ உள்ளு கிடைச்சிருச்சுங்க, எஸ் இவன் கண்டுபிடிச்சவங்க இருக்கு அந்த சார் மேரண்டர், ஐயோ அது வாயில பேர் வர மாட்டேங்குது, அந்த போக்கேமான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இதை கண்டுபிடிச்சிருச்சு. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா லியான் வந்து நம்ம ரெண்டு பேரும் பாராட்டுறோம், அதை நம்மளே நம்ம ஃப்ரெண்டையும், சூப்பர் தம்பிங்களா நீங்கள் ரெண்டு பேரும் வேற லெவலு, நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னா வந்து ஒரு போக்கேமான் தொலைஞ்சிச்சுன்னு தெரிஞ்சோடனே அதை காப்பாற்ற வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, ரிஸ்க் எடுத்து, இதுதான் ரொம்ப நல்லது ஓகேங்களா. அப்புறம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதாவது வந்து அண்ணே இங்கே பாருங்கண்ணே, நாங்கள் வந்து உள்ளே வந்துட்டு இருக்கும்போது ஒரு போக்கேமான் வந்துச்சு, அந்த போக்கேமான் வாயிலிருந்து ஃபாக்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து என்னது போக்கேமானா, என்னது அதை பற்றி வாயிலிருந்து ஃபாக் வந்துச்சா, என்ன பேசுகிற நீ. அப்புறம் வந்து நம்ம சொல்கிறோம், நாங்கள் வந்து அதை அடிக்க கூட ட்ரை பண்ணோம், அடித்தாலுமே அது உடம்புக்கு ஒன்றுமே ஆகல, என்ன சொல்கிற அப்படியா, அப்படி நடக்க வாய்ப்பு இல்லையே, என்ன போக்கேமான் அது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லியான் வந்து கேட்குறாரு, நீங்கள் ரெண்டு பேரும் பொய் சொல்கிறீங்க தானே, வாயால் வர சொல்கிறீங்க தம்பிங்களா அப்படின்னு சொல்லிட்டு லியான் சொல்கிறாரு. அது வந்து ஒன்று உங்களுக்கு பிரம்மையாக இருந்திருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்காதீங்க. ஏங்க உண்மையிலேங்க நம்ப மாட்டுறாங்க இவன், அறப்பாவிகளா. அப்புறம் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா வளர்ந்து உண்மையான ஒரு நல்ல ஒரு போக்கேமான் ட்ரெயினராக வருவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறான். டேய் உண்மையிலேயே அங்கே ஒரு போக்கேமான் இருந்துச்சுரா, நம்ப மாட்டேங்கிறாங்க இவன், அறப்போடா மெண்டல். ஓகே சரி, அவன் வீட்டுக்கு போயிட்டான். ஸோ ஹோப் என்ன சொல்கிறான்னா வந்து, ஓகே நீ உங்கள் அம்மாட்டே போய் கொண்டு நேரம் வந்து இந்தமாரி நாங்கள் வந்து போக்கேமானெலாம் பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வா வீட்டுச்சு, நான் என் வீட்டுக்கு போகிறேன், நீ பேசி முடிச்சுட்டு என்கிட்ட வந்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு போயிட்டான். ஸோ ஓகேங்க, ஸோ இதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்ட் ஒன்னை முடிச்சிக்கலாம். ஸோ உங்கள் இந்த வீடியோ உங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ரெண்டு மூணு ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சா நல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டூ வேணுமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். பார்ட் வேணும்னு வச்சுக்கோங்களேன், வி வாண்ட் பார்ட் டூ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆதரவு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே வரும். ஸோ நாளைக்கு என்ன கேம் ப்ளே வீடியோ போடலாம் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. பாய் ஃப்ரம் வி டிஜி, பாய் பாய் பாய்.